வருங்கால போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் கேசிஐ சார்பாக வணக்கங்கள். நான் கேசிஐ ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து இன்றைக்கி தினமணியில் 6ஆம் தேதி வந்த காவலர் தேர்வுக்கான பயிற்சி வினாவடைகள். ஸோ வெளியிடுபவர் சூரா புத்தகங்கள். ஸோ தினமணியில் இதுமாரிலாம் கொடுக்குறாங்கன்னா சரி, இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் கொடுத்தா கேட்பாங்க, ஈஸியாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. ஸோ நிறைய பேர் டிஎன்பிசி படித்தாலும் இந்த மாதிரி முக்கியமான கொஷின்லாம் கேட்டிங்கன்னா சில நேரத்தில் மறந்து போயிடும் இல்லையா. ஒரு டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க, ஒரு 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், சரிங்களா? வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. 6.023 × 10⁻³ அவகோட்ரா எண்ணுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்விங்க ரெண்டுமே, சரிங்களா? வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மேலே இருக்க கொஷின் ஆன்சர் தான் இந்த பொறுத்துக்கே ரைட் பண்ணிடலாம், பார்த்துக்கோங்க. ஒரே ஆப்ஷன் தான், 3 × 10⁸ மீட்டர் பை 8. ஒரு வானியல் அழகுனா என்னதுங்க, 1.496 × 10⁻¹ மீட்டர், சரிங்களா? ஒரு வானியல் அழகுனா 1.496 × 10⁻¹ மீட்டர். ஒரு ஒளியாண்டு அப்படின்னா 9.46 × 10⁻¹ மீட்ரு. ஒளியாண்டு அப்படின்னா 9.46 × 10⁻¹ மீட்டர். நெஃப்டியூன் அப்படின்னா 30 வானியல் அழகு, சரிங்களா? ஃபாக்ஷிமா சென்ட்ரி அப்படின்னா 268770 வானியல் அழகு, சரிங்களா? முக்கியமான கேள்விங்க எல்லாமே. இந்த இது பாருங்கள், ஆட்டோமஸ் நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவாகிய கண்ணிமைக்கும் நேரமாகும். இது 1/6.25 வினாடி அல்லது 160 மில்லி வினாடி. ஆட்டோமஸ் அப்படின்னா இதையுமே படிச்சுக்கோங்க. ஆட்டோமஸ் அப்படின்னா 160 மில்லி வினாடி, 1/6.25 வினாடி, சரிங்களா? மனிதனின் இயல்பு வெப்பநிலை எவ்வளவுனா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். டிகிரியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? டிகிரியில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்பிஎஸ், சரிங்களா? எஃப்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் ஆன்சர். சுழி பவுண்டு செகண்டு, பினா பவுண்டு, எஸ்னா செகண்டு. அடுத்து சிஜிஎஸ் அப்படின்னா என்னன்னா சென்டிமீட்டர், சி ஜினா கிராம், எஸ்னா செகண்ட். அடுத்து வந்து எம்கேஎஸ், இது வந்து 3 எழுதிக்கோங்க, மீட்டர் கிலோகிராம் வினாடி, சரிங்களா? இது ஒரு டைம் அப்படியே பாருங்கள். நீளத்தின் அழகு மீட்டர், நிறையின் அழகு கிலோகிராம், காலத்தின் அழகு வினாடி, வெப்பநிலையின் அழகு கெல்வின், மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்சின் அளவு கேண்டிலா, கேண்டிலானா சிடி, மோல்னா எம்ஓஎல், ஆம்பியர்னா ஏ, கெல்வின்னா கே, வினாடினா செகண்ட், கிலோகிராம்னா கேஜி, மீட்டர்னா எம், சரிங்களா? இதில் 5 வந்து 1, 5 தவறு. அப்போ என்ன, 2, 3, 4 மட்டும் ரைட்டு. திரவங்களின் கன அளவில் அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம், கரெக்டு. நீரானது மண்ணெண்ணை விட அடர்த்தி அதிகம் கொண்டது, அதனால தான் மண்ணெண்ணையை தண்ணி மேலே ஊற்றிங்கன்னா மிதக்கும். இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும், முக்கியமான பாயிண்ட்டு. ஓரளவுக்கு பருமொழி தப்பாக கொடுத்துருக்காங்க, தேவையில்லை, படித்து குழப்பிக்காதீங்க. பச்சோந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட 2 மடங்கு. பச்சோந்தி இருக்கு இல்லையா, சாம்லான், நாக்கின் நீளம் வந்து அதன் உடம்பின் நீளத்தை விட 2 மடங்கு அதிகமாக. அடுத்து ஃபிசிக்ஸில் விசையும் இயக்கும் பார்த்துக்கோங்க. ஆன்சருக்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் எவ்வளோ தூரத்தில் போவார் அப்படின்னா, நமக்கு 400 ரவுடி தான் படத்தில் விஜய் சேதுபதி கான்சர்ட் நான் வச்சுக்கோங்களேன், 9.58 செகண்ட்லேயே போவார். ராதிகா மேடம் போய் கேட்பாங்க, உசைன் போல்ட் எவ்வளோ, அவ்வளோவே போட்டிருங்க அப்படின்னு. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 மீட்டர் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், 148 மீட்ரு தான் கம்மி, சரிங்களா? கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு எவ்வளோது, 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம், 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். பாரோமீட்டரின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரம் கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. பாரோமீட்டரின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரம் கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. இந்த 6வது கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். பொதுவான வாயு மாறிலின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் - 1 கெல்வின் - 1. பொதுவான வாயு மாறிலின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் - 1 கெல்வின் - 1. இந்த கொஸ்டின், கடல் கொந்தளிப்பின் போது மாலுமிகள் கப்பலை சொல்லும் என்ன ஊற்றுவாங்கன்னா, நம்ம எண்ணெய் ஊற்றுவாங்க, பேரல் பேரில் எண்ணெய் ஊற்றுவாங்க.
சோப்பு தூக்களை போடுவாங்க, அப்போ தான் வந்து தண்ணி மேலே எந்திரிக்காதுன்னு சரிங்களா. விசையின் அலகு நியூட்டன், விசை அழுத்தம் அப்படின்னா விசை அழுத்தம் பாஸ்கல், வளிமண்டல அழுத்தம் சென்டிமீட்டர், பாகுநிலை அப்படின்னா என்எஸ்எம் மைனஸ் டூ, பரப்பிழுசை எண்ணம் மைனஸ் ஒன் சரிங்களா. சீரான வட்ட இயக்கத்தோடு தொடர்புடைய விசை எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். சீரான வட்ட இயக்கத்தோடு தொடர்புடைய விசை எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் ஆர். நியூட்டனின் முதல் விதி, இது அப்படியே டிஎன்பிசியில் இது சரி, இது உங்கள் டிஎன்பிசியில் போலீஸ் எக்ஸாம்லேயே கேட்பாங்க என்ன அப்படின்னா, அதில் வெவ்வேறு பேர் கேட்பாங்க. நியூட்டன் முதல் விதி அப்படின்னா பொருள்களின் சமநிலை. இரண்டாவது விதி என்ன சொல்லுது, விசையின் விதி. இரண்டாவது விதினா வி சை ரெண்டு இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. மூன்றாவது விதி பறவை பறத்தல், என்னென்னா கீழேருந்து தள்ளி விட்டு நீச்சல் அடிக்கிறது அதுமாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா. நேர்கோட்டு வந்து அழிவு ராக்கெட் ஏவுதல பயன்படும். பாதரசத்தின் கொதிநிலை, டீன் ஈவி கூட இது யூஸ் ஆகுங்க சரிங்களா. பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். மருத்துவ வெப்பநிலை மானியில் குறிக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 ஃபாரன்ஹீட். இப்போ மருத்துவ வெப்பநிலை மாநில என்ன குறிச்சிருப்பாங்க அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸில் 42 ஃபாரன்ஹீட்டில் 108. ஒரு கிலோ ஒரு கிராம் கலோரி என்பது ஒரு கிராம் கலோரியில் 4.2 ஜூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் சரிங்களா. செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன்ஹீட் அளவிலாக மாற்ற சமன்பாடு சி 5/9 இன்டி எஃப் மைனஸ் ஒன். இந்த கே சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட் போட்டிங்க அப்படின்னா வந்துடும் சரிங்களா. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு போலீஸ் எல்லாருக்குமே பல்க் கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 6th டென்த் வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன் 400, 6th டென்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 115 லெசன் 400, 11th 12th ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் 105 லெசன் 400. பல்காக வேணும்னா 1000 ருபீஸ். யூனிட் 8 யூனிட் 9 கொஷின் இதுக்குள்ளேயே கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கப்த மாதிரி கொடுப்போம். 6th to 12th திருக்குறள் சரிங்களா, அதுக்கும் கொஷின் பேப்பர் வரும். மொத்தமாக 320 லெசன் 170 டெஸ்ட்டு சரிங்களா. பல்க் கொஷின் பேப்பர் வேண்டும் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது குயரிஸ் இருக்குங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் குரூப் ஒன் ப்ளிம்னரி டெய்லி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட். நன்றி, ஆல் தி பெஸ்ட்.